யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு கமாடிட்டியும் டெக்னிக்கலாக நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் வியூஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, சம் ப்ரிடிக்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த டெலகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து மொபைலில் வந்து கிளியராக வந்து என்ட்ரி எஸ்எல் டார்கெட்டோட அந்த டெய்லி ப்ரிடிக்ஷனை வந்து கொடுக்குறேன். என்னோடய வியூ வந்து அதில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ப்ராப்பரான அப்டேட்ஸோடு அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோடய சப்போர்ட்ஸ் கைடன்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாரம் டெக்னிக்கலாக லைவாக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸ் வந்து கடந்த என்னுடைய மூணு வீடியோ வந்து லாஸ்ட் த்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்தே வந்து மார்க்கெட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஆக போகுது, ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான் வந்து இது கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து அகைன் அடுத்த வாரமே வந்து ஒரு நல்ல புல் கேண்டில் வந்து கொடுத்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்சைட் கொடுத்தா கூட திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து 242 இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல அனாலிசிஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மேலே கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நேச்சுரல் கேஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 242 இதுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அகைன் வந்து இது வந்து 277 வரைக்கும் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். இது வந்து ஒரு வேவ் பேஸ்டு ஒரு மெத்தடில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ பாஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாகவே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கீழே தான் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் மட்டும் இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா வந்து ஒரு பை தான், ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து அப் டு மேக்ஸிமம் 452 வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டிஸு. பட் என்னோடய பொறுத்தளவுக்கு மற்ற கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு காப்பரும் நிக்கலும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஜிங்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நல்ல அப்சைடு கொடுத்துருக்கு. ஜிங்க் வந்து இந்த வாரம் வந்து ஜிங்கில் 177.10 அதாவது 177 176 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பை பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2-3 டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வீக் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து அலுமினியம் வந்து லாஸ்ட் வீக் நான் என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எந்த இடத்துல செல் பண்ணால் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலான்னு வந்து கிளியராக வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 129.40-150 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 வந்து சாலிடாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. மார்க்கெட் நம்ம சொன்னது போலவே எக்ஸாக்டாக வந்து அந்த ஹையே வந்து பார்த்திங்கன்னா 129.45 தான். அதே போல் நீங்கள் டார்கெட்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த டார்கெட் வந்து எக்ஸாக்டாக 127.45. ஸோ நம்ம கணிச்சது வந்து கிட்டத்தட்ட 100% வந்து கரெக்டாக கணிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். ஏன்னா கிளியராக எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடம் டார்கெட்டு, இது வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் வீக் கணிச்சது வந்து கரெக்டு. ஸோ இந்த வாரம் வந்து ஜிங்க் வந்து ஒரு அதே போல் ஒரு நல்ல ஒரு இந்த வேவ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 177.20 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு கொடுக்கும். அப்சைடு கொடுக்கும்போது உங்களுக்கு டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா 181.50 வரைக்கும் வந்து டார்கெட் கொடுக்கும். ஸோ இது என்னுடைய வியூ, நீங்கள் வந்து அதுக்கு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய மெத்தட்ஸில். க்ரூட் ஆயில் வந்து
லாஸ்ட் வீக்கில் வந்து க்ரூட் ஆயிலும் லாஸ்ட் வீக் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக வந்து அதனுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா நான் டார்கெட் கொடுத்துருந்தது 35.70 கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக லோ வந்து பார்த்திங்கன்னா 35.74 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 98% வரைக்கும் வந்து டார்கெட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பப்ளிக்கில் வந்து நான் சொன்னது தான், குரூப்பில் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து சொன்னது தான், என்னோடய கிளைண்ட்டுக்கும் இது வந்து நான் அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் குரூப்புக்கும் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நிக்கல் வந்து இந்த மாதிரியான ஒரு வேவ் ஃபார்மேஷன்ஸ் வந்து அதில் நிக்கல் வந்து ஒரு நல்ல பொசிஷ்னலாக வந்து ஒரு அப்டெண்டில் கொடுக்குது. ஸோ நிக்கலும் காப்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனாவுடைய மெயின் ப்ரொடக்ஷனில் வந்து இது பங்கு எடுக்குது. ஸோ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு டெரிஃபி அதாவது வரி ஏய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு நல்ல சுமூகமான ரீதியில் வந்து போயிட்டு இருக்குன்னே வந்து சொல்கிறாங்க எக்கனாமிக் அனாலிஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நாட்டோட இன்னொரு நாடு வந்து ட்ரேடு வார்ன்ற இதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த எஸ்பெஷலி வந்து நிக்கலையும் காப்பருக்கும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ நிக்கல் வந்து இறங்க வந்து பை பண்ணலாம். நிக்கல் வந்து 890 வரைக்கும் வந்து பொசிஷனலாக போகும்னு வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது டேட்டு அன்னன்னைக்கு வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட்டுடைய அந்த வியூ டெக்னிக்கல் வியூ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.